ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ப்ரிசைடிங் திஸ் டோர்னமெண்ட், ஃபவுண்டர்ஸ் டோர்னமெண்ட், சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் டெவலப் பண்ணுறாங்க இந்த காலேஜ். ஆக்சுவலி எஜுகேஷனல் வேல்யூஸ் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், தட் ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் ஃப்ளையிங் கலர்ஸ். பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்கரேஜ் பண்ணி செவரல் காலேஜ் அரௌண்ட் 16 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில். தட் ஷோஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் பை த இன்ஸ்டிடியூஷன் டு கண்டக்ட் சச் டோர்னமெண்ட்ஸ் ஃபார் ஷுவர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன் டு ப்ளே திஸ் டோர்னமெண்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு 1 lakh கொடுக்குறாங்க, தென் ரன்னர்ஸ் அப் 75,000 டில் ஃபோர்த் பிளேஸ் வரைக்கும் மானிட்ரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ மோட்டிவேஷன். அண்ட் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. டெஃபினெட்லி பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் வேணுமோ அதே மாதிரி பின்னாடி பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன் தட் வே ஐ திங்க் த என்டையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐ மீன் ஆல் ஃபோர் ஐம் சாரி நாட் ஃபோர் எல்லா டிக்னிட்டரிஸும் எல்லா பிரின்சிபல்ஸும் ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டியூஷன் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாரோட எஃபர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸுமே இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் வருஷா வருஷம் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது, இந்த செகண்ட் எடிஷன். அண்ட் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் நான் இன்னும் மேலே மேலே இந்த டோர்னமெண்ட்ஸ் நல்ல ஒரு லெவலில் ரீச் ஆகி நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்லேருந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் இந்த டோர்னமெண்ட். அண்ட் எல்லா பிளேயர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஹஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஸோ கிரிக்கெட் எங்கே நடந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷம், சும்மா பார்க்குறதுலேயே நான் சந்தோஷப்படுவேன். ஸோ மே த ஸ்போர்ட் க்ரோ எவ்ரிவேர். கிரிக்கெட்டுன்றது நல்லா இன்னும் மேலே மேலே ஒரு என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணி ஆட வேண்டிய ஒரு கேம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிளேயர்ஸ். நடந்த பட் நம்மளும் அதை எடுத்துக்கணும். டெஃபினட்டாக வந்து சென்னை அணிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், ஆனால் அதை விட என்ன அவங்க அந்த தோல்வியும் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஒரு கம்பேக் கொடுத்து 5 முறை ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டு தான், பட் டெஃபினட்டாக அதுக்கு மேலே பிளேயர்ஸ் ரீக்ரூப் ஆகி திருப்பி ரிஃப்ரெஷ்டாக தான் அடுத்த மேட்ச் வருவாங்க. பட் ஓப்பனண்ட்டையும் நம்ம பாராட்டணும். ஸ்டாயினர்ஸ் 100 அடிச்சிருக்காரு, ரித்ராஜ் ஒரு எக்ஸலண்ட் 100 நேற்றுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் சேஸ் பண்ணி ஒரு 100 ரன்ஸ் 123 ஐ திங்க் ஸ்டாயினர்ஸ். ஸோ அஸ் அ கிரிக்கெட்டர் நான் இந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக ரிசல்ட் நம்ம ஃபேவரில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கிரிக்கெட் போட்டினாவே ஆண்கள் நடத்தக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு அதிகப்படியான விளம்பரதாரர்கள் முன் வராங்க, ஆனால் பெண்களுக்கு ஒரு எந்த ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி வந்தது இல்லை. நான் முக்கியத்துவம் இல்லைன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக அந்த சேம் லீக் அண்ட் சேம் இப்போ WPL கண்டக்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்கும் IPLக்கு முன்னாடி. ஸோ அதோட வரவேற்பும் அதோட ஸ்பான்சர்ஷிப் அதோட மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் இன் பார் வித் மென் தான். ஈவன் இந்த BCCI வந்து பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறது ஒரு AA+ கான்ட்ராக்ட்ஸ் இன் ஈக்குவலன்ஸ் டு மென் தான் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியத்துவம் இல்லைன்றதை லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக சொல்ல முடியாது. டெஃபினட்டாக விமன் கிரிக்கெட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரிடே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆகிருக்கு விமன் கிரிக்கெட். ஆக்சுவலி இந்த அரசு பள்ளியாட்டம் தனியார் பள்ளியாட்டம் இந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கான போதுமான அந்த இடங்கள் இல்லாதனால தனியார் கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க. இப்போ அரசு வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு பண்ணணும், முக்கியமாக பெண்களுக்கு எவ்வளோ முக்கியம் அரசு கண் இப்போ கொடுக்காம இல்லை. டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வேலை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ன சொல்கிறது ஒரு பிளேயரை வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருந்தால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றதை வந்து அது அவர் மித்தாக பிலீவ் பண்ணுறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னன்னா ஒரு இப்போ மேன் இல்லை உமன் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக அது ஒரு நம்பிக்கை மென்னுக்கு வந்து ஒரு ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னா. ஆனால் நான் அதை டிஃபர் பண்ணுறேன். எல்லா விமன்கிட்டையும் அந்த ஈக்குவல் பவர் இருக்குது, ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினட்டாக வந்து தே கேன் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விளையாட்டுத் துறையில் பெண்கள் எடுத்துக்கூடிய அந்த பார்ட் ஆஃப் வந்து உங்களுடைய கருத்து என்ன வருது, அவங்க என்ன மாதிரி அட்ரஸ் கொடுக்குறீங்க? அது பீயிங் அ உமன் நான் என்ன நினைக்கிறேன்னா உமன்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், என்னால் முடியும் அப்படின்றத ஒரு பெண் அப்படி பெண் நினச்சிட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிள். ஆக்சுவலி உமன் பவர் அப்படின்றது சும்மா சொல்லலை. டெஃபினட்டாக உமன் அப்படின்றதுனால எந்த ஒரு விதத்தையும் சப்ரஸ் ஆகிடாதீங்க. நம்மளால் டெஃபினட்டாக ஒரு ட்ரீமை நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இந்தியன் டீம் ஆடணும் அப்படின்னு
கடவுள் உங்களுக்கு அந்த ட்ரீமை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீமே உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். ஸோ பீயிங் அ உமன் அது பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. டெஃபினட்டாக வந்து ஆஸ் எ உமன் நீங்கள் ஒரு ஒரு ரீலோட ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் 100% முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லா ஐ ஏர்ஜ் ஆல் த உமன் டு ஜஸ்ட் பிலீவ் இன் தெம் செல்ஸ் அண்ட் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எவ்ரி உமன் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் மற்ற ஒரு உமனுக்கு ரோல் மாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.